சார், இப்ப இந்த ஆளுநருடைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு சிலர் ஆதரிக்காங்க, ஆனா நிறைய பேர் அதை கண்டிக்கிறாங்க. கேரளாவிலையும் பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு எதிராக தான் ஒரு ஆளுநரை யாராவது ஆதரிச்சா அவங்க வந்து மனசாட்சி இல்லாதவங்க தான் ஆதரிப்பாங்க. ஆளுநருடைய நடவடிக்கைகளை மனசாட்சி உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆளுநரை மாற்றுவதற்காக ஏற்கனவே நிறைய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த கட்டமா அந்த அதனுடைய உச்சநீதிமன்றத்தில் சம்பந்தமான வழக்கு இருக்கின்ற காரணத்தாலே மேலும் அதை பற்றி கூறுவது நன்றாக இருக்காது. எங்களுடைய வழக்கறிஞர்கள் அங்கே தகுந்த வாதங்களை எடுத்து வைப்பார்கள்.